Hi friends, welcome to Esma Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னா பருப்பு போட்டு மணத்தக்காளி கீரை கடஞ்சி எடுக்க போறோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, சாப்பிட ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். இன்னைக்கு குக்கர்ல நம்ம எப்படி பருப்பு மணத்தக்காளி கடசல் செய்யலாங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறமா 3 தக்காளி, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் எடுத்துக்கோங்க. 1 கத்தை மணத்தக்காளி கீரையை நல்லா ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கரில் தண்ணி வச்சுட்டு தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முழு பூண்டை சேர்த்துக்கோங்க. கூடவே பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கடையறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம கீரை எந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோன்னு. கீரையை சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம் ரெண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து தேவையில்லைங்க. நம்ம உப்பு இப்பயே சேர்த்துட்டோம்னா நமக்கு வெந்து வரத்துக்கு டைம் ஆயிரும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். அப்போது இது நல்லா வெந்து வந்துடும். இப்போது 2 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம கீரைக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நம்ம சட்டி வச்சு மத்து வச்சு கடைய தெரியாதவங்க இந்த மாதிரி குக்கரில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வரமிளகாய், கருவேப்பிலை கொத்து ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கீரையோடையே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரையில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கீரை இன்றைக்கி நமக்கு ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிய விடுங்க. அப்போ தான் நம்ம தாளித்து கொட்டின மிளகாயோட காரம் நமக்கு நல்லா இறங்கிட்டு கீரை உப்பு உரப்போட சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிஞ்சிட்டு வரட்டும். நமக்கு மறுபடியும் கீரை திக்காக வந்துடும். நம்ம காரம் இறங்கிறதுக்காக மட்டும்தான் தண்ணி விட்டு கொதிய வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துடுச்சு. நமக்கு கீரையோட பக்குவம் கரெக்டாக இருக்குது. நம்மளோட கீரை இப்போ சூப்பராக ரெடியாகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பாட்டுக்கு இதை குக்கரில் போட்டு நம்ம வேலையை டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கீரையை பருப்பு போட்டு மத்து வச்சு கடைய தெரியாதவங்க குக்கரில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.